உங்களை நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் மார்த்தாண்டம் மூணு நாள் கன்வென்ஷன், அதை முடித்து விட்டு ஆலங்குளம்ல ரெண்டு நாள் மீட்டிங், ஒரு நாள் தென்காசியில ஒரு மீட்டிங் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு திருச்சி பேரின்ப பெருவிழால 29-30 நான் பேசுகிறேன். 31 திருச்சியிலே மறுபடியும் இயேசு அழைக்கிறார்ல பேசுகிறேன். ஸோ இந்த தொடர்ந்து மீட்டிங்ஸ் இருக்கு, ஜோம் பண்ணிக்கோங்க. June 1st week கதருக்கு ஸ்தோத்திரம். ஐ மீன் இட் பி அது June 2nd week, ஏன்னா 1st ஃபர்ஸ்ட் சண்டே. June 2nd week கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில கத்தர் பேசும்படி கொண்டு போகிறார், ஜெபித்துக் கொள்ளுங்கள். June 3rd week 15th தேதி, அதுதான் அடுத்த மாசம் June 3rd ஞாயிற்றுக்கிழமை 15th தேதி, உங்க முகங்களை எல்லாம் நான் மறுபடியும் சந்திப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். என்ன எல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, என்ன பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் சந்திப்போம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. நல்ல எலெக்ஷன் ரிசல்ட்டை கர்த்தர் கட்டளையிட்டா, நம்மளுடைய தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. முக்கியமா எங்களுடைய கிராஜுவேஷன் ஆசீர்வாதமாய் நடக்கும்படி கிருபை செய்தார். இங்கிருந்து வந்த பிள்ளைகள் உண்டு. ஸோ அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்காக கர்த்தர் நன்மையாகவே மாற்றி கொடுத்தார். புதுக்கோட்டையில நாங்கள் பைபிள் ஸ்கூல் நடத்துகிறோம். 3 months கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி பேட்ச் 2. ஸோ வி ஆர் என்டரிங் இன்டு தி பேட்ச் 3. அதற்கு இப்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே இல்லை, பட் ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அங்கங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ ரிமெம்பர் அஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நான் திருப்பும்படி நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15 57 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். The book of 1 Corinthians, chapter 15, verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு தாரும். என்ன பேச வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்திருக்கிறது, அந்த வார்த்தைகளை திருவிழப்பற்றுகிறார். உம் நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். பேசும் பொழுதே எல்லா வியாதிகள் சரங்களை விட்டு வெளியே போகணும். இந்த சத்தம் புறப்பட்டு வரும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைந்து விழுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நடப்பித்தள்ளும். மகிமையான காரியத்தை செய்யும். பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்வீராக. சித்தமான வார்த்தை மட்டும் கடந்து வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுடைய வீடுகளுக்குள்ள அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்துகிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மறுபடியும் இந்த வார்த்தையை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமும் கர்த்தரால் வரும். ஜெயபலமானவர் ஆண்டவராகிய கர்த்தர். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஜெயத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார். வாழ்க்கையில ஜெயம், குடும்பத்தில ஜெயம், படிப்புல ஒரு வெற்றி, தொழிலில் ஒரு வெற்றி, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஜெயம் எடுக்க கூடாதபடிக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பல தடைகள், பல போராட்டங்கள். தொழிலில் ஒரு ஜெயத்தை காண முடியவில்லை, ஊழியத்தில் கூட ஒரு ஜெயத்தை காண முடியவில்லை, வேலையில ஒரு வெற்றியை காண முடியவில்லை, வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியவில்லை. வெற்றிக்காய் மனிதன் உழைத்துக் கொண்டே இருக்கிறான். எனக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வேணும், நான் அடுத்த உயர்ந்த நிலைக்கு போகணும், வாழ்க்கையினுடைய என்னுடைய வருமானம் பத்தல, இன்னும் கொஞ்சம் பெருகணும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என் ஆண்டவர் கொண்டு போக மாட்டாரா, என் வீட்டினுடைய சூழ்நிலைகள் மாறாதா, நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள நான் போக மாட்டேனா, என் வாழ்க்கையினுடைய தரம் உயராதா, எல்லாருமே இதற்காக தான் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால்தான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மனிதன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு காலத்தில் 8 மணி நேரம் வேலை செய்கிறார்கள், இந்நாட்களில் 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். இனி காலப்போக்கிலே மனிதனுக்கு உறக்கமே இல்லாத அளவுக்கு வேலை ஓடிக்கொண்டிருக்கிறது. நைட் டியூட்டிஸ் எல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது, இன்றைக்கு எல்லா பிபிஓலையுமே நைட் டியூட்டிஸ் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் இரவிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படியாவது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், எப்படியாவது வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலை, இதற்காக மனிதன் ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலனை காண முடியவில்லை. பிரதர், வெற்றியே வரமாட்டேங்குது. லைஃப்ல ஐ கேனாட் சீ தி விக்டரி. லைஃப்ல தோல்விகளையா நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றியை என்னால் காண முடியவில்லை என்று கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிற என் பாத்திரவான்களை, என் பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு சில குறிப்புகளை பேச விரும்புகிறார். இந்த குறிப்புகளை கொண்டு உன் வாழ்க்கையில கடந்த காலத்தினுடைய தோல்விகள் எல்லாம் வரும் நாட்களில் வெற்றியாய் என் தேவர் உனக்கு மாற்றப் போகிறார்.
சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவராகிய கர்த்தர் தமது பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வெற்றியை காண வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெயம் கொடுக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும், ஜெயம் எடுக்கிறவனாய் நீ மாற வேண்டும். தோல்விகளை காண கர்த்தருடைய அழைக்கவில்லை, சகலத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவர் ஒப்புக் கொடுக்க மாட்டார். மனுஷனுடைய மேற்கொள்ளாதபடிக்கு செய்கிறவர் கர்த்தராயிருக்கிறார். அவன் மனிதனுடைய வாழ்க்கையில சத்துருக்களுடைய போராட்டங்கள், அவன் வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாமல் பல சூழ்நிலைகளில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஏன் இந்த ஜெயத்தை காண முடியவில்லை? முதலாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெயத்தை காண முடியாததனுடைய காரணம் என்ன? நம்மளுடைய லைஃப்ல கொஞ்சம் பின்னால திரும்பி பார்க்க வேண்டியதும் இருக்கிறது. சிலருடைய லைஃப்ல பணமே தங்காது, வாட்டர் பாயில போட்டது போல போயிட்டே இருக்கும். சிலருடைய லைஃப்ல தொடர்ச்சியான ஏதோ ஒரு வியாதிகள் அவர்களை தாக்கிக் கொண்டே இருக்கும். சரீரத்துல சுகத்துல ஒரு ஜெயத்தை காண முடியாது. சிலருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல நெருக்கடிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், ஒரு ஜெயத்தை காண முடியாது. சிலருடைய குடும்ப வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே இல்லையா என் குடும்ப வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் ஐ எம் நாட் பிளஸ்ட் இன் ஃபேமிலி லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். குடும்பத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் இல்லை என் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லி அதிலே ஒரு ஜெயம் இல்லாதபடிக்கு காணப்படுவார்கள். ஜெயமற்ற ஒரு நிலைமை, ஜெயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் இந்த ஜெயம் இல்லை? கடந்த நாட்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதற்கு ஆதாரமாய் கலாத்தியரின் புஸ்தகம் 3:13 வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீக்கலாக்கினார். கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார், நம்முடைய சாபத்தை நீக்கி போடும்படிக்கு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்கலாக்கும்படிக்கு. நமக்காய் கல்வாரி சிலுவையிலே சாபமானார். ஏன் மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை காண முடியல? சிஸ்டர் பிரதர், சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 விதமான சாபங்கள் அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கும். 1, அவருடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாய் வருகிற வியாதிகள். 2, தலைமுறை தலைமுறையாய் வருகிற பாவங்களினால் உண்டாகிற சாபம். 3, தலைமுறை தலைமுறையாய் வருகிற பாவத்தினாலே உண்டாகிற சாபம். அவர் ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனாலும் இந்த ஒரு வியாதி ஒரு மூதாதையர் காலங்களிலே இருக்கும். எடுத்துக்காட்டு சர்க்கரை வியாதி. டாக்டரை கேட்டா ஹெரிடிட்டி ப்ராப்ளம் சார், உங்க கால கடைசி வரைக்கும் இனிமேல் நீங்க சுகர் கம்ப்ளைண்ட் தான், நீங்க மாத்திரம் மருந்து டேப்லெட் போட்டுதான் உங்க காலத்தை ஓட்ட வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். அவங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த வியாதி அவருடைய தலைமுறையை தொடரும். தாத்தாக்கு வியாதி இருக்கும், அதே வியாதி மகன் தகப்பனாருக்கு இருக்கும், அதே வியாதி பிள்ளைக்கும் இருக்கும். வியாதிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிபி பிரச்சனை நல்லா இருப்பார், ஆனா திடீர் லோ பிபி ஹை பிபி இதே பிரச்சனை அவருடைய தலைமுறையாய் காணப்படும். சில வியாதிகள் தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. டாக்டர்ஸ் கேட்டா ஜென்டலா சொல்லுவாங்க இட்ஸ் எ ஹெரிடிட்டி இஷ்யூ என்று சொல்லிடுவார்கள். ஆனால் சொல்ல போனால் அது ஒரு சாபமாய் தான் இருக்கிறது. தொடர்ந்து வருகிற சாபம், வியாதியினாலே உண்டாகிற சாபம், தொடர்ந்து வருகிற இந்த சாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த சரீரத்துல ஒரு ஜெயத்தோடு வாழ முடியாது. சரீரத்துல பலவீனத்தோடு காணப்படுவார்கள். பலவீனம், 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 பலவீனம். இதற்கு கர்த்தர் காரணம் இல்லை. கர்த்தரை பிளேம் பண்ண முடியாது. யூ கேனாட் பிளேம் ஆன் காட். கர்த்தர் காரணம் இல்லை, மனிதன் தான் காரணம். அவங்களோட வாழ்க்கையில அந்த ஒரு பலவீனத்திற்கு காரணம் கர்த்தர் அல்ல, நம்முடைய தலைமுறை தலைமுறையை தொடர்கிற சாபம். அது முறிக்கப்படாமல் இருக்கிறது. ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனாலும் அது கட்டாகல, முறிக்கப்படல. அந்த வாசல் திறக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த வாசலை அடைக்காத பட்சத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை காண முடியாது. சிலருடைய லைஃப்ல பினான்சியலாய் தொடர்ந்து பிரச்சனைகள். எங்க மூதாதையர் காலத்துலலாம் ரொம்ப நல்லா இருந்தையா, ஒரு காலத்துல எப்படியோ இருந்தையா, சொத்து பத்தெல்லாம் வச்சிருந்தையா, பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரனா இருந்தையா? இன்றைக்கு கேட்டு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. காரணம் என்ன? அவருடைய காலங்களில ஏதோ ஒரு அசம்பாவிதமான காரியங்கள் நடந்திருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய மூதாதையருடைய காலத்துல அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் ஏற்பட்ட சண்டையிலே சொத்து தகராறாய் போய் கடைசியில கோர்ட் கேஸ் போய் அது முடிவில் சாபமாய் மாறி அது தலைமுறை தலைமுறையை தொடர்ந்து இன்றைக்கு அவங்க கையில ஒரு காசு கூட தங்கல, வாட்டர் போட்டது போல் போய்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாய் தொடர்கிற காரியம், தலைமுறை தலைமுறையை தொடர்கிற வியாதிகள், தலைமுறை தலைமுறையை தொடர்கிற சுபாவம். இதற்கு வேதத்திலும் ஆதாரம் உண்டு சகோதரா சகோதரி, இதற்கு வேதத்திலும் ஆதாரம் உண்டு. தலைமுறையை தொடர்கிற சுபாவங்கள், கவனிங்கள், சுபாவங்கள். பெற்றோருடைய சுபாவம் தான் பிள்ளைகளுக்குள் இருக்கும். என் பிள்ளை அடிக்கடி கோபப்படுறான். சில பிள்ளைகள் கோபப்பட்டால் பொருளை போட்டு உடைக்கும். சில பிள்ளைகள் கோபப்பட்டால் தான் என்ன செய்கிறார் என்று தங்களுக்கே தெரியாது. சில பிள்ளைகள் கோபப்பட்டால் அவனுடைய பிஹேவியர் ஆட்டிடியூட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். காரணம் என்ன? இது பெற்றோரிடத்திலிருந்து வருகிற அந்த சுபாவங்கள் பிள்ளைகளுக்குள் நுழைந்திருக்கிறது. இந்த சுபாவம் பிள்ளைகளுக்குள் நுழைந்திருக்கிறது. ஆகையினாலதான் குழந்தை பிறந்தவனே வெளியில வரும்பொழுது பிள்ளையினுடைய தாயினுடைய பிள்ளையினுடைய தொப்புளுக்குரிய கட் பண்றாங்க. கட் பண்ணாலும் தாயினுடைய தகப்பனுடைய சுபாவங்கள் பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. ஆனால் அது கட் பண்ணுகிறது, அது சரீர பிரகாரமாய் கட் பண்ணாலும் அந்த சுபாவங்கள் பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகள் நம்மை போல், நம் வீட்டுக்காரரை போல், நம் வீட்டம்மா போல் இருக்கக்கூடாது. அவர்கள் பிதாவாகிய தேவனை போல், குமாரனாகிய கிறிஸ்துவை போல், பரிசுத்தாவியாக தெரிகிற தேவனுடைய போல காணப்பட வேண்டும். சொல்ல மாட்டீங்களே?
சத்தமா சொல்லுங்க. வேதத்தில் இதற்கு ஆதாரம் உண்டு சகோதரனே, வேதத்தில் இதற்கு ஆதாரம் உண்டு. நம்முடைய தீர்க்க தரிசன பவர் கேம்ப்ல இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ஒரு பகுதி தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் இதற்கு ஆதாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிராம் ஆதியாகம் 12 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அவன் எகிப்து தேசத்திலே கால் வைக்கும் பொழுது தன் மனைவியை சாராயை என்ன சொன்னான்? தன் சகோதரி என்று சொன்னான். மனைவி ஆகிவிட்ட பிற்பா அவள் எப்படி சகோதரியாய் மாற முடியும்? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் அப்படி ஒரு பதிலை சொன்னான். அதே ஆதியாகம் 20 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அதே பதிலை தான் திரும்பவும் சொல்லுகிறான். தன் மனைவியை சாராயை சகோதரி என்று சொல்லுகிறான். தகப்பன் மாத்திரம் இதே தவறை செய்யவில்லை, மகனும் இதே தவறை செய்கிறான். ஈசாக்கு ஆதியாகம் 26:6 வாசித்து பாருங்கள். அவன் கேராரிலே கால் வைக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை அவன் சகோதரி என்று சொல்கிறான். தகப்பன் செய்த அதே தவறு பிள்ளையும் செய்கிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா என் மகள் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து விட்டார். இந்த பள்ளி படிக்கிற காலத்திலே வேறொருவரோடு தவறாய் பழகி கொண்டிருக்கிறாள். காதல் என்கிற ஒரு நிலையிலே விழுந்து போய் கிடக்கிறாள். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில இரு குடும்பத்தில் சண்டைகள் ஏற்பட்டது. குடும்பத்தில் போராட்டமாய் போலீஸ் கேஸும் போயிடுச்சு. இப்போ அந்த பையன் சூசைட் பண்ணிட்டான். முழு குடும்பமே எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சூழ்ந்து கொண்டு எங்களை கொல்லும்படி நிற்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே ஏன் இந்த குடும்பத்திற்கு இந்த சோதனை? பல நாட்களாக பல வருடங்களாக அந்த குடும்பத்தை தெரியும். ஆண்டவர் சொன்னார், அந்த தாய் என்ன தவறு செய்தார் என்று பார் என்று சொன்னார். தாயாரை சில நாட்கள் கழித்து அந்த தாயார் மறுபடியும் தொலைபேசியில பேசும் பொழுது, அம்மா உன் நாட்களில் ஏதாவது சம்பவங்கள் இது போல நடந்திருக்கிறதா? அந்த அம்மா சொன்னாங்க, நான் படிக்கும் போது இதே போல ஒரு சம்பவம் நடந்துச்சு. தாய்க்குள்ள ஏற்பட்ட அதே சுவாபத்தினுடைய கிரியைகள் பிள்ளையும் தாக்குகிறது. ஐயா நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் சில சூழ்நிலைகளில் விழுந்து போகும் பொழுது, ஐயோ நம்ம பண்ண தப்பு தானே நம்ம பிள்ளைகளும் பண்ணுது, நம்ம பண்ண தப்பு தானே நம்ம பிள்ளைகளும் பண்ணுது. நம்ம தப்பு பண்ணும்போது நமக்கு வலிக்காது, ஆனா நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது நம்மளால தாங்கிக்க முடியாது. காலம் கடைசியா இருக்கிறது. ஏன் ஜெயமில்ல வாழ முடியவில்லை? மனிதனுடைய வாழ்க்கையில சுவாபம் சாபத்து நிமித்தம் வருகிற சூழ்நிலைகள் என் ஒன்று பாவத்து நிமித்தம் வருகிற சாபம், இரண்டாவது வியாதி நிமித்தம் வருகிற சாபம், மூன்றாவது பாவத்தினால் உண்டாகிற சாபம். ஈசாக்கு மாத்திரம் பொய் சொல்லவில்லை. ஈசாக்குள்ள இரண்டு பிள்ளைகளா இருக்கிற ரெபேக்காளுக்கு ஈசாக்கு பிறந்த ஏசா யாக்கோபு, யாக்கோபு தகப்பனிடத்துல பொய் சொல்லுகிறான், அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன் சொல்லி பொய்யாய் சொல்லி ஆசீர்வாதங்களை திருடி கொள்கிறான். யாக்கோபுக்கு 11 பிள்ளைகள் உண்டு. அது 10 பிள்ளைகளும் ஒரு பிள்ளையை அவர்கள் விற்று போட்டு விட்டு அவருடைய வஸ்திரத்தை ரத்தத்தினாலே தோய்த்து தகப்பனிடத்தில் பொய் சொல்லுகிறார்கள், உம்முடைய பிள்ளையை மிருகம் அடித்து கொண்டு போட்டு விட்டது. போய் பாருங்கள், ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து ஈசாக்குடைய வம்சத்திற்கு வந்து, ஈசாக்குடைய வம்சத்திலிருந்து யாக்கோபுடைய வம்சத்திற்கு வந்து, யாக்கோபுடைய வம்சத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அந்த ஒரு சுபாவம் தலைமுறையாய் தொடர்கிறது. ஐயா பிள்ளைகளே ஜாக்கிரதையா வளர்த்துங்கள். உங்கள் பிள்ளைகளை சத்தியத்துக்குள் வளர்த்துங்கள், ஜபத்தோடு வளர்த்துங்கள், கிருபைக்குள் வளர்த்துங்கள், தேவ பிரசன்னத்துக்குள் வளர்த்துங்கள், தேவனுடைய வார்த்தைக்குள் வளர்த்துங்கள், தேவ மகிமைக்குள் வளர்த்துங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள் வளர்த்துங்கள், தேவ சித்தத்தின்படி வளர்த்துங்கள், பரலோகத்தை பார்த்து வளர்த்துங்கள், பூமியை பார்த்து வளர்த்த வேண்டாம். பிள்ளைகள் கடைசி நாட்களில் அவர்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வரட்டும். அதே சமயத்தில் அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை மாறட்டும். சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்க. இந்த ராத்திரியில யார் யார் குடும்பத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான வியாதிகள், சில குடும்பங்களில் தொடர்ச்சியா கோர்ட் கேஸ், தலைமுறை தலைமுறையை தொடர்கிற வியாதிகள், சில குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையை தொடர்கிற ஆசீர்வாதங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வராதபடிக்கு தலைமுறையை தொடர்கிற போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, சில நேரங்கள் சுபாவத்தில் இன்னொரு காரியமும் உண்டு. தகப்பனும் குடிகாரனாக இருப்பான், மகனும் குடிகாரனாக இருப்பான், தாத்தாவும் குடிகாரனாக இருப்பான். குடி தொடர்ந்து கொண்டே இருக்கும் குடும்பத்திலே. எங்க அப்பா தான் குடிச்சாச்சார், நானாவது ஒழுங்கா இருக்கலாமா? பிள்ளையும் ஒழுங்கா இருக்க மாட்டான், அவனும் குடித்துக் கொண்டிருப்பான். அவனும் ஒழுங்கா இல்லை, அவனுக்கு பிள்ளையும் ஒழுங்கா இருக்காது, அவனுடைய பிள்ளையும் குடித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் இந்த சம்பவம்? தகப்பனும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்து குடிக்கிற நாட்கள் வந்தது, அதை நேரத்தை விட்டார்கள். பிள்ளைகளும் தகப்பனும் ஒன்றா சேர்ந்து குடித்தார்கள், அது அவர்களுக்கு சாபமாய் மாறினது. காலம் கடைசியா இருக்கிறது பிள்ளைகளே. நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாவத்தில் விழுந்து போகிற பாவ இச்சை, பாவத்தில் விழுந்து போகிற பாவ இச்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராகாப் ஒரு வேசி, கவனிங்கள், ராகாப் ஒரு வேசி. She was a prostitute woman. ஆனால் அவள் கானானுக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்கும்படி செய்தார். ராகாப் சல்மானை சேர்த்துக் கொண்டு போவாசை பெற்றெடுத்தான், போவாஸ் ஓபேத்தை பெற்றெடுத்தான், ஓபேத் ஈசாயை பெற்றெடுத்தான், ஈசாய் தாவீதை பெற்றெடுத்தான், தாவீது சாலமோனை பெற்றெடுத்தான். சாலமோன் தாவீதும் பாவத்தில் விழுந்தான் இச்சையிலே, சாலமோனும் பாவத்தில் விழுந்தான் இச்சையிலே. ராகாப்பினுடைய அதே சுபாவம் தலைமுறையாய் வந்து 4வது தலைமுறை 5வது தலைமுறை தாக்கியது. ஐயா இது வேதத்தினுடைய ரகசியம் தான்.
இது வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியம் தான். ஆனால் இதனை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தலைமுறையாய் தொடர்கிற சுபாவவே பாவவே சாபமாய் மனிதனுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரனாயும் இருக்கலாம், ஊழியக்காரியாயும் இருக்கலாம், தட்ஸ் நாட் எ மேட்டர். ஆனாலும் இந்த சாபத்தின் நிமித்தம் அவன் வாழ்க்கையில ஜெயமாய் வாழ முடியாது. அந்த பழைய பாவம் மறுபடியும் வந்து மைண்ட தொந்தரவு பண்ணுது. அந்த பழைய சுபாவங்கள் மறுபடியும் வந்து அவருடைய மைண்டை தொந்தரவு பண்ணுகிறது. விடுதலை காண முடியவில்லை. இந்த வார்த்தையை மனம் பிரசங்கிக்கவில்லை. நாவை அக்னியால் அபிஷேகித்த கர்த்தர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். என் சகோதரனே சகோதரியே, தலைமுறையாய் தொடர்கிற பாவங்கள் நிமித்தம் வந்த சாபமா இருக்கலாம், வியாதி நிமித்தம் வந்த சாபமா இருக்கலாம், ஒருவேளை சுபாவத்தின் நிமித்தம் வந்த சாபமா இருக்கலாம். இந்த ராத்திரியிலே அந்த சாப கட்டுகளை கர்த்தர் முறித்து போட்டு நமக்கு விடுதலை கொடுக்க என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சர்வபலனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான சாபத்துக்குள் நீக்க சிக்கப்பட்டு காணப்படுகிறீர்களோ, ஒரு விடுதலை காண முடியாமல், ஒரு மகிழ்ச்சியை காண முடியாமல், ஒரு சந்தோஷத்தை காண முடியாமல், பினான்சியலாகவும் போராட்டம், குடும்பத்திலையும் போராட்டம், தொழிலும் போராட்டம், ஊழியத்திலையும் போராட்டம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போராட்டம், தலைமுறை தலைமுறையா என்ன போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, டுநைட் தி லார்ட் இஸ் கோயிங் டு டெலிவர் யூ. கர்த்தர் உங்களை விடுதலை தரப்போகிறார். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சாபத்தின் தலைமுறை உண்டாக சத்துருடைய சாபங்களை கர்த்தர் அந்த வேரை வேரோடு இன்றைக்கு கர்த்தர் பிடுங்கி எறிவாராக. சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் தேவன் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? என் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? எந்த காரியத்திலும் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியாதபடிக்கு வளர்ச்சிக்குள் ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்? இந்த மீட்டிங்க்கு அப்புறம் அடுத்த தேர்ட் சண்டே 15 ஜூன் 15 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒரு படி உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற்றும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில தடைப்பட்டு போயிட்டு வந்த தடைகளை கர்த்தர் முறித்து போட போகிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உனக்கு ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். சர்வ வல்லவர் இந்த வார்த்தையை உனக்கு உனக்கு உரைக்கிறார் ஐயா. அப்படியே நடக்கும். என் தேவன் போய் சொல்லும் மனிதர் அல்ல, மனமார என்னென்ன தலைமுறையை சாபங்கள் பாவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தர் அவைகளை அறுத்து போடுவாராக. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன் சிஸ்டர், பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன் பிரதர். தலைமுறை தலைமுறையை தொடர்கிற பாவ சாப வேர்களை கர்த்தர் இந்த நாளிலே முறித்து போட போகிறார். வாய்களை விரிவாய் திறந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் தலைமுறையாய் தொடர்கிற பாவங்கள், தலைமுறையாய் தொடர்கிற பாவங்கள் கேரக்டர், தலைமுறையாய் தொடர்கிற எல்லா விதமான ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் வியாதிகள் முறிக்கப்படுவதாக. என்னையும் என் பிள்ளைகளையும் தாக்கக்கூடாது, என்னையும் என் பிள்ளைகளையும் தாக்கக்கூடாது, என் சந்ததிகளை அவைகள் தொடரக்கூடாது, என் சந்ததிகளை அவைகள் தொடரக்கூடாது. என் சந்ததி மேலும் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னேன், என் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதம் ஊற்றுவேன் என்று சொன்னேன். இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளை உங்களுக்காய் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். உரிமின பட்டயத்தோடு தூதன் வந்து நிற்கிறதை காண்கிறேன். பெரிய பட்டயம் ஒன்றை எடுத்துக்கொண்ட ஒரு தூதன் சிங்காசனத்தை விட்டு கர்த்தர் அனுப்பி வைக்கிறார், இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன சாபத்தில் நிமித்த வந்த வியாதிகள், வியாதினாலே உண்டான சாபங்கள், பாவத்தினாலே உண்டான சாபங்கள், நோயினாலே உண்டான சாபங்கள், சுபாவத்தினாலே உண்டான சாப வேர்களை கர்த்தர் இந்த நாளிலே அந்த உருவின பட்டயம் முறித்து போடுவதாக. இப்பொழுதே கர்த்தர் அந்த விடுதலையின் அபிஷேகத்தை வைக்கிறார், விடுதலையின் அக்னியை கர்த்தர் ஊற்றுகிறார். உன் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வரக்கூடாதபடிக்கு, நீ வெற்றியை காணக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். I see the mighty power of Lord. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அபிஷேகம் முகத்தடிகளை முறிக்குமே. எனக்காய் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் சாபமானாரே, இன்றைக்கு ஜெயமளிக்கும்படி கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிச்சீங்கன்னா விடுதலை உண்டாக சிஸ்டர். சும்மா இருக்கக்கூடாது. உன் பிள்ளைகளுக்கு எத்தனை பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தலைமுறையை தொடர்கிற வியாதிகள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் முடிக்கப்படுவதாக. இந்த ஜபத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதத்தை உங்க வீட்டுல பாப்பீங்க. இந்த ஜபத்துக்கு அப்புறம் ஒரு விடுதலை உங்க வீட்டுல பாப்பீங்க. என் விடுதலை நாய்கள் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். என் விடுதலை நாய்கள் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீ கடன்காரனா அல்ல சகோதரா, கடன் கொடுக்கிறவனை மாற்ற விரும்புகிறார். நீ கடன்காரனா இல்ல சகோதரி, கடன் கொடுக்க விரும்புகிறார். உன் கையில்
வித்தியாசத்தை நீ சாப்பிடும்படி கர்த்தர் விரும்புகிறார். உன் தொழிலை செழிக்க செய்யும்படி விரும்புகிறார். உன் வாயின் வார்த்தையால் உண்டான சாபங்களாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து என்ன ஒரு காரியத்தை நிமித்தம் உன் ஆசீர்வாதங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உடைக்கின ஆசீர்வாதங்களை கர்த்தர் உடைத்து உங்க கைக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றாரு. வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்வார்களை முடிக்கிறார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, ஒளிப்படத்தில் இருக்கிற புதினங்களை தருகிறார். பெற்றுக்கொள் என்று கண்டு சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு விடுதலை நக்கினி உங்க மேல ஊற்ற போகிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் பாடி பாடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் பாடி பாடி துதிப்பே, ஓடி ஓடி செல்லுவே, என்றும் ஓடி ஓடி செல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை விடுதலை நக்கி ஊசுவீராக, எனக்கு விடுதலை நக்கி ஊசுவீராக, விடுதலை நக்கி ஊசுவீராக. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கர்த்தர் இந்த நாள் உண்மையில் விடுதலை வைக்கிறார். தலைமுறையை தொடர்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறார். தலைமுறையை தொடர்கிற எல்லா சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் அறுத்து போடுகிறார். இன்றைக்கு அந்த சாப வேர்கள் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. இரண்டாவதாக, வாழ்க்கையில ஜெயத்தை காண முடியாதவனுடைய ரகசியம் என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கள் எபேசியர் 6:10-11 வாசிங்கள். இன்னொரு மத்தேயு 12:29 வாசிங்கள். கடைசியாக என் சகோதரரே, வாழ்க்கையில வெற்றியை காண முடியாதவங்க இரண்டாவது ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி, விசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கவனிங்கள் அம்மா. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், விசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. இப்ப கவனிங்க, நிறைய பேருடைய வீட்டுல குடும்பத்துல என்ன பிரச்சனைனா, பிரச்சனை வந்த பிற்பாடுதான் ஐயோ ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சேன்னு அழுவாங்க. ஒரு வியாதி வந்தவனே ஐயோ ஆண்டவரே இப்படி ஒரு வியாதி வந்துச்சேன்னு சொல்லுவாங்க. ஒரு போராட்டம் வந்த உடனே ஐயோ ஆண்டவரே இப்படி ஒரு போராட்டம் வந்துச்சேன்னு சொல்லுவாங்க. ஒரு பண நெருக்கடி வந்தவனே ஆண்டவரே இப்படி ஒரு பண நெருக்கடி வந்துடுச்சேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்த பிற்பாடுதான் ஆண்டவரை நோக்கி கதறுவார்கள். வருகிறதற்கு முன்பதாகவே இது வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? விசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டுமாம். அப்படின்னா அவன் தந்திரம் பண்ணுகிறான். கவனிங்கள், ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட வருகிறான் என்று, ஒரு தெருவில் ஒரு வீட்டுக்குள்ள திருட வருகிறான் என்றால் அவன் நிறைய பேர் நினைப்பாங்க 12 மணிக்கு 1 மணிக்கு நைட்டு எகிரி குஞ்சு திருட வருவான்னு நினைப்பாங்க. ஆனா நல்ல புத்திசாலியான திருட 12 மணிக்கு வரமாட்டான். சொல்ல மாட்டீங்களே? அவன் சுத்தி சுத்தி பார்ப்பான் அந்த வீட்டை. அவன் நினைத்துக் கொள்வான், இந்த வீட்டில் 12 மணிக்கு 1 மணிக்கு திருட போனால் திருட முடியாது. ஏனென்றால் 1 மணிக்கு எல்லாரும் திடீர் யாராவது ஒருத்தர் 1-2 எழுப்பி விடுகிறார்கள். ஆகையினாலே அவன் என்ன நினைக்கிறான், அவன் அழகாய் அறிந்து கொள்கிறான், 8:30 இரவு திருட போனால் திருடி விடலாம். ஏன்னா 8:30 எல்லாம் உட்கார்ந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிறது. அவன் நினைச்சான் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டான் டைம் 8:30, எல்லாம் டிவியை பார்த்துட்டு இருக்க. அவன் பின்னோடி போய் கதவை திறந்து தேவையான எல்லா அவன் வேண்டிய எல்லா நகையும் பொருளையும் எடுத்துட்டு போயிட்டான். நடக்குதா ஊருக்குள்ள? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே.
திருடனுக்கு நன்றாக தெரிகிறது அவன் எவ்வளவு தந்திரமாய் வந்து எந்த நேரத்தில் வரலாம் தெரியல. அதே போலதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருவான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வகை தேடி சுற்றி திரிகிறானாம் பிசாசானவன். கவனிங்கள், யார் வீட்டில் வியாதியை கொண்டு வரலாம், யார் வீட்டில் சண்டை உண்டாக்கலாம், யார் வீட்டில் சமாதானத்தை கெடுக்கலாம், யார் வீட்டில் ஆசீர்வாதத்தை கெடுக்கலாம், யார் வீட்டில் நஷ்டத்தை உண்டாக்கலாம், யார் வீட்டில் இழப்பை உண்டாக்கலாம், யாருடைய குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து பிரிவினை உண்டாக்கலாம், இப்படியாக அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அம்மா கவனிங்கள், உங்களுடைய வீட்டுக்குள்ளே நாளைக்கு சத்ரு என்ன பிரச்சனையை கொண்டு வர போறான் என்று உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ளே உங்க பிள்ளைகளுக்கு என்ன பலவீனத்தை கொண்டு வர போகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு இன்றைக்கு தெரியுமா? வேதத்தில் அதற்கு ஆதாரம் உண்டா? மத்தேயு 12 அதிகாரம் 29 வசனத்தை வாசியுங்கள், அறிந்து கொள்ளலாம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவானை என்ன சொல்லுங்க, பலவானை எப்படி கட்டமா, முந்தியா பிந்தியா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. முந்தி கட்டினால் ஒழிய, ஏன் முந்தி பிந்தி அல்ல, பலவான் உன்னை தாக்கின பிந்தி அல்ல, பலவான் உன்னை தாக்க போகிறதற்கு முந்தி கட்டணும். சொல்ல மாட்டீங்களே, சொல்றது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? சொல்லுகிற அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? மனசிலாயோ மலையாளத்தில் கேட்கிற, சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. கவனிங்கள், பலவானை முந்தி கட்டணும். ஐயா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த God has given that authority, God has given that grace. அந்த கிருபையும் அதிகாரத்தின் தேவன் தந்திருக்கிறார். சிஸ்டர், பிரதர், நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள ஃபினான்ஸ் சத்துரு கை எங்க கை வைக்க வரணும் முன்கூட்டியே தெரியணும். நாளைக்கு உன் பிள்ளைகளுக்குள் சத்துரு எங்க கையை வைக்க வரணும் முன்கூட்டியே தெரியணும். நாளைக்கு சத்துரு உன் சரீரத்தை கையை வைக்க வருகிறார் என்பது முன்கூட்டி ஆவியில் அறிந்து பலவானை முந்தி கட்டணும். அவன் உன்னை தாக்கின பிற்பாடு கட்டுவதல்ல, தாக்குவதற்கு தந்திரமாய் சுற்றி திரியும் பொழுதே நீ அதை பிரேக் பண்ணி ஜெயம் எடுக்க கத்தர் கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனையோ முறை என்னுடைய வாழ்க்கையில் ஆவியாளர் உணர்த்துவார். நல்ல கவனிங்கள், நன்றாக ஒரு மாதம் இல்ல 3 வாரத்திற்கு முன்பதாக கத்திரக்கு சோதர ஒரு கன்வென்ஷன்ல ஒரு காரை ஓரமாய் நிறுத்திருந்த ஒரு நாள் ஜெர்மனிட்ட இருந்த ஆவியாளர் சொன்னார், உன் கார் டயருக்கு ஜோம் பண்ணா. என்னண்டவரே, காருக்கு டயருக்குலாம் ஜோம் பண்ண சொல்றீங்களே? போய் கார் டயரை சுத்தி பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். மறுபடியும் ஆவியாளர் உணர்த்தினார், கார் டயரை போய் பாருண்ணா. கடைசியாக 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு கார் எடுக்கிறேன், கார் டயர் பஞ்சர். சொல்ல மாட்டீங்களே? 3 நாட்களுக்கு முன்பதாகவே ஆவியாளர் உணர்த்துகிறார், உன் வாகனத்தை சத்துரு கை வைக்க வருகிறான். அம்மா கவனிங்கள், 2 நாட்களுக்கு முன்பதாகவே ஆவியாளர் உணர்த்துகிறார், உன் சரீரத்தில் உன் மனைவியுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வரப்போகிறது. உங்களுக்கு தெரியாது, இந்த கடந்த 3 நாட்களை நான் இந்த வீட்டிலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என் மனைவியினுடைய சகோதரருடைய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். யூ நோ வெதர் யூ நோ இட் ஆர் நாட், ஐ டெல் யூ தி சீக்ரெட், சைத்தானுடைய தந்திரத்தை எப்படி கர்த்தர் ரிவீல் பண்றார் பாருங்க. சத்ருவானவருடைய தந்திரத்தை ஆண்டவர் ரிவீல் பண்ணுகிறார். இந்த பிள்ளைகளை ஒரு அடிபட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தும்படிக்கு சத்ருவானவன் 3 நாட்களாய் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே உணர்ந்தேன். யாருக்கும் சொல்லவில்லை, ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏன் இதை கர்த்தர் சொல்லுகிறார்? அதை முந்தி கட்டுகிறார். சத்ருவானவனே, எங்கள் பிள்ளை வீட்டுக்குள்ள கேம்பஸ்க்குள்ள இருக்கிற பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன் கைகளை முறிக்கிறேன் என்று அந்த 3 நாளைக்கு முன்பதாகவே ஜெபித்தது நிமித்தமாய் அந்த பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறார். சொல்ல மாட்டீங்களே? ஐயா, உங்கள் வேலையிலும் உங்கள் தொழிலிலும் இப்படிப்பட்ட ஜெயத்தை எடுக்க உங்களால முடியும் ஐயா? சகோதரன், உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ ஜெயம் எடுக்க உன்னால முடியும் சிஸ்டர். உன் கணவனை சத்ரு தாக்க வருகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார். உன் மனைவி கணவனுக்காக ஜெபி, இப்படி ஒரு சூழ்நிலையை சத்ரு உண்டாக்க பார்க்கிறார். முன்கூட்டி ஆவியாளர் உணர்த்துகிறார், இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது நடக்கிற காரியம் என்ன? நீ எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். சத்ரு உன்னை தாக்காதபடிக்கு நீ ஜெயம் எடுப்பாய். சத்ரு வெள்ளம் போல எழுப்பினாலும் ஆவியாளர் உனக்காய் பொறிப்பிடிப்பார். ஒரு வழியாய் எழுப்புகிற ஆயுதத்தை கர்த்தர் 7 வழியாய் உனக்கு துரத்துவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உனக்கு ஜெயமடைக்க செய்வார். உனக்காய் யுத்தம் பண்ணுவார், உனக்காய் வழக்காடுவார், உனக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுப்பார். உன் உயிரோடு நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்க கூடாதபடிக்கு அவர் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பார். சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்க. சின்ன எடுத்து பல எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லலாம் ஐயா. சகோதரன் சகோதரியே, கடந்த பைபிள் ஸ்கூல் முடிகிறதற்கு முன்பதாக கிராஜுவேஷன் பிபோர் கிராஜுவேஷன் 40 நாட்கள் உபவாசித்திருக்க தேவன் கிருபை செய்தார். ஏன் ஆண்டர் பாஸ்டிங் கூட சொன்னார் தெரியுமா? இந்த கிராஜுவேஷன் ஒரு சாதாரண கிராஜுவேஷன் இல்ல, சத்ருவானம் பயங்கரமான திட்டங்களையும் கண்களையும் கட்டி கொண்டிருக்கிறான். இந்த கிராஜுவேஷன் நடத்தக்கூடாது என்று ஆகியனாலே 40 days I have been had taken the fasting for 40 days. 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க கிருபை செய்தார். இந்த 40 days fasting ஏன் எடுக்க சொல்றாருன்னா, சத்ரு
பார்க்க வருகிறதை முன்கூட்டியே கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டி அவனுடைய தந்திரத்தை முறித்து அவன் தாக்கின பிற்பாடு கன்னத்தில் கை வைத்து சோர்ந்து போகிறதுக்கல்ல அவன் பலவானை முந்தி கட்டி அவன் உடைமைகளை கொள்ளையடிக்கத்தக்கதன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. இதற்கு அஸ்திபாரம் என்ன? ஆவியானுடைய உணர்த்துதல் அவசியம். சொல்லுங்களே, பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல் மிக அவசியம். ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிலருக்கு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, சத்ரு தந்திரமா தாக்க வருகிறான், இன்றைக்கு கர்த்தர் அதை முன்கூட்டி உங்களுக்கு பிரேக் பண்ணி ஜெயம் எடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள், நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அழுதுட்டு நிக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லல, பிரச்சனை வருகிறதுக்கு முன்பதாகவே அதை ஜெயமெடுத்து வாழ கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. எல்லாருடைய குடும்பத்திலயும் சண்டை வர காரணம் என்ன தெரியுமா? நீங்க இது முன்கூட்டி ஆவியில் அறிந்து ஜெபித்து ஜெயம் எடுக்க தெரியாதனாலதான். எல்லாருடைய குடும்பத்துல சண்டை வர காரணம் என்ன தெரியுமா? போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், விக்கனங்கள், நெருக்கங்கள், குழப்பங்கள் வருகிறது காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில சத்ரு தாக்க வருகிறதை முன்கூட்டியில ஆவியில அறிந்து அதை பிரேக் பண்ணி ஜெயம் எடுக்க மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிலருடைய மனிதனுக்கு ஜபிக்கும் பொழுது ஆவியால் வெளிப்படுத்துகிறார், சத்துரு எங்கேயோ உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்க பாரு. முன்குட்டி ஏன் காண்பிக்கிறா தெரியுமா? அவன் ஆக்சிடென்ட் உண்டாக்கி படுக்க வைத்த பிற்பாடு ஜபிக்கிறதல்ல, அவன் உண்டாக்க தந்திரமாய் தந்திரத்தை கர்த்தர் முறித்து அவங்களை காப்பாற்றும்படிக்கு. இது சாதாரண ஜபம் அல்ல ஐயா, இது சாதாரண வார்த்தை அல்ல, இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபைகளை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை மாற வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஜெப வீராங்கனைகளை மாற வேண்டும். பல மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். நீங்க பல மணி நேரம் ஜெபிச்சுட்டே இருங்க, ஆவியான உள்ள உணர்த்திட்டே இருப்பார். பல மணி நேரம் ஜெபிச்சுட்டே இருங்க, ஆவியான உள்ள உணர்த்திட்டே இருப்பார். பல மணி நேரம் அன்னி பாஷை பேசிட்டே இருங்க, ஆவியான உள்ள உணர்த்திட்டே இருப்பார். நாளைக்கு நடக்க போற சத்துருடைய தந்திரத்தையும் வெளிப்படுத்துவார். நாளைக்கு உனக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். சொல்ல மாட்டீங்களே. பல மணி நேரம் ஜபிக்கிற மகளாய் மகனாய் நீ மாற வேண்டும் சகோதரனே. பல மணி நேரம் ஜபிக்கிற பிள்ளையா இருப்பா என்று சொன்னால், உனக்கு விரோதமாய் எத்தனை வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி சேனைகள் எழுப்பினாலும் உங்களுக்காய் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்ய விரும்புகிறார். ரோமருக்கு எழுத நிருபம் 11:12 வாசியுங்கள். என்ன சொல்லுகிறது வாசியுங்கள். அசத்தியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறார்? ஆவியிலே அனலாயிருங்கள், பி ஃபர்வன்ட் இன் ஸ்பிரிட். ஆவியிலே அனலா இருக்கிற பிள்ளைக்கு, ஆவியிலே அனலா இருக்கிற பிள்ளையை எந்த பிசாசும் தொட முடியாது. ஆவியிலே அனலா இருக்கிற பிள்ளையை எந்த மாந்திரிகமும் தொட முடியாது. ஆவியிலே அனலா இருக்கிற ஒரு பிள்ளையை எந்த பில்லிசூனிய பொம்மைகள் கிரியைகளை வைத்தாலும் தொட முடியாது. ஒரு கோடி கொடுத்து செய்தாலும் ஆவியிலே அனலா இருக்கிறவனை தொட முடியாது. ஆவியிலே அனலா இருக்கிறவனை சுற்றிலும் ஒரு அக்கினி காணப்படும். ஆவியிலே அனலா இருக்கிறவனை சுற்றி ஒரு அபிஷேகம் காணப்படும். ஆவியிலே அனலா இருக்கிறவனை சுற்றி தேவ மகிமை சூழ்ந்திருக்கும். சத்துரு அவனுக்கு விரோதமாக எழுப்பினாலும் அனலா இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த சத்துருடைய கிரியைகளை முறித்து போடும். சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு ஜெப ஆவி ஊற்ற விரும்புகிறார். சில பேருக்கு ஜெபிக்க முடியல பிரதர், ரொம்ப டயர்டா இருக்கு, சூங்கிடுறேன் பிரதர். ஆமா, நடுராத்திரி கர்த்தர் எழுப்பி விடுவாரு. தூக்கத்திலே நடந்து பாத்ரூம் போவாங்க, அப்பமாவது எழுப்பி விட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு நினைக்க மாட்டாங்க. அப்படியே வந்து மறுபடியும் பெட்ஷீட்டை இழுத்து போட்டு மூடுகிற நல்ல விசுவாசிகளா இருக்கிறார்கள். பாத்திருக்கீங்களா? எழுப்பி விட்டு ஆண்டவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு படுத்திருந்தீங்கன்னா, அந்த நாளிலே சத்துரு தந்திரமாய் தொடுகிறதை கர்த்தர் நீ ஜெபித்த தினத்தை உனக்கு முறியடிக்க வல்லவரா இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்ற விரும்புகிறார், ஜெப ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஆவியில உன்னை அனலாய் மாற்ற விரும்புகிறார், உன்னை அக்னியை மாற்ற விரும்புகிறார், அக்னி ஜுவாலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ ஆவியில அனலாய் ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பா என்று சொன்னால், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் கூட உன்னை தொட முடியாது. உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய அக்னி இருக்கும். எல்லாவற்றிலும் நீ ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அடுத்த மூணாவது குறிப்புக்கு போகிறதற்கு முன்பதாக, டைம் இல்ல, மூணாவது குறிப்பு போகிறதற்கு முன்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களை கர்த்தர் அனல் மூட்ட போகிறார், உங்களை அக்கினியை மாற்ற விரும்புகிறார். பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்பொழுது நம் பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், நல்லா இருக்கும் பொழுது ஜெபிக்க மறந்து போகிறோம்.
நல்லா இருக்கும் பொழுது ஜெபிக்க மறந்து போகிறோம். போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுது கண்ணீரோடு போராடி ஜெபிக்கிறோம். கோர்ட் கேஸ் நெருக்க வரும்பொழுது ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறோம். பிரச்சனை தீர்ந்த உடனே அந்த ஜெபம் நமக்கு இருக்கிறதில்லை. பிள்ளைகள் படிக்கும் பொழுது தாயார் அழுது ஜெபிப்பார்கள். அதே பிள்ளைகள் படித்து வேலைக்கு வந்தவுடனே அந்த ஜெபம் குறைந்துவிடும். திருமணத்துக்கு முன்பதாக அழுது ஜெபிப்பார்கள். பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்த பிற்பாடு அந்த ஜெபம் இருக்காது. ஆதியில் இருந்த ஜெபம் குறைந்துவிடும். ஆதியில் இருந்த விசுவாசம் குறைந்துவிடும். ஆதியில் இருந்த வைராக்கியம் குறைந்துவிடும். ஆதியில் இருக்கக்கூடிய அந்த ஜெப ஆவி இருக்காது. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்க மேல ஜெபாவை ஊற்றுவாராக. நான் சொல்ல சொல்ல பரலோகம் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் கட்ட வைக்க போகிறது. பல மணி நேரம் ஜெபிக்கிற மகளாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். நடுராத்திரி கர்த்தர் உன்னை தட்டி எழுப்ப போகிறார். நீ முட்டி போட்டு ஜெபிப்பாய். அந்த நாளிலே சத்துரு கை வைக்க நினைக்கிற திட்டத்தை கர்த்தர் முடித்து போட வல்லவரா இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் ஜெபாவை ஊற்றுவாராக. கர்த்தரை சமூகத்தில் தீர்க்கதரிசன கூடாரத்துக்குள் தேடி வந்து உட்கார்ந்த சகோதரனே சகோதரியே கர்த்தர் உன் மேல் அந்த ஜெபாவை ஊற்றுவாராக. ஜெபாவை கர்த்தர் ஊற்றுவாராக. ஜெபாவை கர்த்தர் ஊற்றுவாராக. சொல்ல சொல்ல வானத்திலிருந்து அக்கினி உண்மையில் இறங்க போகிறது. வானத்திலிருந்து அக்கினி உண்மையில் இறங்க போகிறது. பல மணி நேரம் ஜெபிக்கிற மகளாய் மாற்றப் போகிறார். உன் ஆவியை கர்த்தர் அழகாய் மாற்றப் போகிறார். இப்பொழுதே அந்த அபிஷேகம் கடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். வானம் திறக்கப்பட்டாயிற்று. வானம் திறக்கப்பட்டாயிற்று. விசேஷித்த ஜெப தூபத்தின் ஆவியை உண்மையில் கர்த்தர் ஊற்றுகிறார். உண்மையில் கர்த்தர் ஊற்றுகிறார். உண்மையில் கர்த்தர் ஊற்றுகிறார். வாய் பெற்றுக்கொள் பிள்ளைகள், பெற்றுக்கொள் பிள்ளைகள், வாய்களை திறந்ததை பெற்றுக்கொள் பிள்ளைகள். பல மணி நேரம் ஜெபிக்கிற மகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். உண்மையில் கர்த்தர் அக்கினியை போல விரும்புகிறார். ஆவியில் ஒரு அழகாய் மாற்ற விரும்புகிறார். ஆவியில் ஒரு அழகாய் மாற்ற விரும்புகிறார். எந்த சோறு வந்தாலும் நீ ஜெபிக்கிறது விட மாட்டேன். எந்த துக்கம் வந்தாலும் நீ ஜெபிக்கிறது விட மாட்டேன். எந்த கண்ணீர் சோதனைகள் இழப்புகள் வந்தாலும் ஒரு ஜெபம் குறையாதது. அப்படி ஒரு ஜெபம் ஆவியை ஊற்றுகிறார். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார். ஜெப ஆவியை ஊற்றுகிறார். ஞானத்தின் ஆவியை ஊற்றுகிறார். புத்தி அறிவு ஆவி ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. பல தேவன் இறங்கி வருகிறார். வரக்கூடிய நாட்களில் பல மணி நேரம் ஜெபிக்கிற மகளை மாற்றப் போகிறார். அத்தி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நீ பல மணி நேரம் அந்நிய பாஷையை பேசுவார். ஒவ்வொரு நாளும் புதிய பாஷைகளை பேசும்படி கர்த்தர் மாற்றுவார். புதிய பாஷைகளை பேசுகிற கிருபைகளை கர்த்தர் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் செம்ம ஆவிய. பெற்றுக்கொள்ளுங்கள் செம்ம ஆவிய. இந்த நாளை தேவனுடைய பலத்த அபிஷேகம் இரண்டு வந்தவரே போதாதின் அபிஷேகம். போதாதின் வல்லமை. செம்ம ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறார். வாய்ப்பு ஜெபிக்கிற பிள்ளைய விசுவாசம் வர முடியாது. அக்கினியை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை சந்தில் வர முடியாது. பல மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைக்கு விரோதமாக எத்தனை கோடி கொடுத்து செய்தாலும் உனக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை. உனக்கு விரோதமாய் குருஸ்மரணம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குருஸ்மரணம் இல்லை. நல்லாத்தி கட்டி ஊற்றுவார்கள். இப்போதே அந்த ஜெபாதி கர்த்தர் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஒரு பட்டயத்தை கொடுக்கிறத பார்க்கிறேன். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கத்த கொடுக்கிறார். பட்டயத்தை கொடுக்கிறத பார்க்கிறேன். ஆட்சி வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் பிசாசை ஜெயிப்பீர்கள் என்று சொன்னாரு. ஜெயம் அளிக்கும்படி கத்தர் மாற்றுகிறார். ஜெப வீரனாய் வீரங்களை மாத்திரமல்ல யுத்த வீரனாய் கத்தர் மாற்றுகிறார். இஸ்ரேலின் ஜெயபலமானவர் என்னெல்லாம் தோல்வி கண்டாயோ இந்த மாதம் ஜெயித்தின் மாதம் அற்புதம் நடக்கும். அற்புதம்
அபிஷேகம். நீங்க என்ன காரியத்தில் சரிச்சீங்களோ அந்த காரியத்துக்கு நேராக, அந்த நபருக்கு நேராக அபிஷேகம் புறப்பட்டு போகிறது. நீங்க இந்த அபிஷேகம் புறப்பட்டு போகிறது. அப்படிப்பட்ட விடுதலை காட்ட உண்டாகிறேன். எல்லாவற்றிலும் நீ ஜெயமெடுக்கும்படி நாளைக்கு நடக்க போற சத்துருடைய திட்டத்தை முன்கூட்டியே கர்த்தர் வெளிப்படுத்தி பலவானை முந்தி கட்டி நீ ஜெயமெடுக்கிற மகளை கர்த்தரை மாற்றுகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உன் தலையில் வைக்கிறார். உன் தோல்வியில் எல்லாம் வெற்றியை மாறுகிறது. நல்லவர் அமீன். எத்தனை குறிப்பு ஆண்டவர் சொன்னாரு? ரெண்டுதான் முடிஞ்சதா? மூன்றாவது குறிப்புக்கு நேராக கடந்து வர விரும்புகிறேன். Turn the book of 1 Corinthians chapter 14 and chapter 12. ஒன்பது வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருக்கு வைத்திருக்கிறார் ஒன்பது வரங்களை? ஊழியர்களுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு. 9 gift. எல்லாருமே அந்த கிப்ட்ல ஆபரேட் பண்ற கிருபை கிரேஸ் கடைசி காலத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகையினால சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் அபிஷேகத்தையும் பரலோகத்தின் காட்சிகளையும் தேவன் காண்பிக்கிற காலம். கடந்த நாட்களிலே நன்றாக ஞாபகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12, 13, 14 எண்ணிக்கை பேசும். அந்த புதுக்கோட்டையில 3 days பேசும்படி கிருபை செய்தார். உபவாச பண்டிகையில, அந்த உபவாச பண்டிகையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா குட்டி பிள்ளைகளையும் அபிஷேகத்தால நிரப்பினார். எல்லா பிள்ளைகளும் பரலோகத்தின் காட்சிகளை கண்டது. அவன் பரல ஒரு தம்பிக்கு தமிழே தெரியாது. அவன் தமிழ்ல ஆண்டவர் சொல்லிட்டு போனாரா, உனக்காக நான் 39 கசி அடிகள் வாங்கினேன். அவன் தமிழ்ல சொன்னான். அவனுக்கு தமிழே தெரியாது, ஆனா அவன் தமிழ்ல பேசினான். ஆண்டவர் சொன்னார் 39 கசி அடிகள் அப்படின்னா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நம்ம பிள்ளைங்க என்ன ஸ்டேட்ல இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகள் நம்மளும் கூட உட்கார வச்சுட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதை அம்மா, காலம் கடைசி. நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் சிந்தித்து பாருங்கள். சிறு வயதிலேயே பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம ஆண்டவர் அந்த கிருபையை நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மளையும் அக்கினியை மாற்றுகிறார். பிள்ளைகளையும் அந்த நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் பிள்ளைகள் மேல ஊற்றுவார். சொல்ல மாட்டீங்களே? திமோத்துக்கு என்ன சொன்னார்? உன் பாட்டிக்குள்ள, உன் தாய்க்குள்ள இருக்கிற அதே விசுவாசத்தை உனக்குள்ளயும் பாக்குற, அதே அபிஷேகத்தையும் உனக்குள்ள பாக்குற. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை என்ன பண்ண? சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சொல்ல மாட்டீங்களே? அந்த கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி சொல்றேன், என் கண்ணுக்குள்ள உங்க அபிஷேகம் இருக்காண்டவரே. ஆமென் சொல்ல மாட்டேன். தேவன் அந்த கிருபை எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். ஆமென். நம்முடைய எலும்புக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. நம்முடைய நரம்புகளுக்குள் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. நம்ம போட்டிருக்கிற வஸ்திரத்திலையும் அந்த அபிஷேகம் இருக்குது. பேதுரு நிழலுக்காக நிறைய பேர் வந்து சென்றாங்க. அந்த நிழல்பட்ட இடத்துல எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. அந்த நிழல்ல கூட கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. மை பிலவர் சிஸ்டர்ஸ், சமையல் அறையில யூஸ் பண்றீங்களே பாத்திரங்கள், புறம்பிக்கிட்டே அது எத்தனை நாள் அடுப்படையிலே உட்கார்ந்து நான் ரொம்ப நாள் கஷ்டப்படுவேன், அதுலயும் கர்த்தர் அபிஷேகம் வச்சிருக்கிறாரு. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இந்த வெயில் காலத்துல அம்மாமார்களுக்கு எல்லாம் சமையல் அறைக்குல போறதுல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அல்லேலூயா. இனிமேல சமைக்கிறீங்கன்னா இந்த சம்மர் சீசன் மட்டும் காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு சமைச்சிருங்க. அதுக்கும் பதில காணும். வீட்டுக்காரர் சோறு போடுறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. மதியானம் வரைக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே. ஒரு ரகசியத்தை சொல்றேன் அம்மாமார்களே, நீங்க ருசியா சமைச்சு பாருங்க, அதுக்கப்புறம் கத்தரவில் ஆசீர்வதிப்பா. மேல நான் சொல்ல விரும்பல. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? எல்லா ஆண்களையும் கேட்டு பாருங்க, என்னதான் மனைவி சமைச்சாலும் அவங்க அம்மா கையில ஒரு உருண்டை கொடுத்து சாப்பிட்டா அதுல இருக்கிற டேஸ்ட் ரைட்டா வராங்க. அதுவும் சில பேர் முறைக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன். இத வீட்டுக்காரர் தெரியாம வாய் திறந்து என்ன, எங்க அம்மா கையில ஒரு உருண்டை வாங்கி சாப்பிட்டா அந்த மீன் குழம்பு டேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு வரும். உங்க அம்மா கிட்ட போன ஏன் கிட்ட வரீங்க? நடக்குதா இல்லையா? சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் முறைக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. சரி போகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவதாக தேவன் வெளிப்படுத்துகிற காரியம், 1 Corinthians 12 வரங்களை தேவன் வெளிப்படுத்தினார். அதுல ஒரு வரம் உண்டு. 10 வாசிங்கள். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை. Sister, the discerning spirit is most important in these last days. Listen carefully.
The designing spirit is most important in these last days. In the கடைசி நாட்களிலே ஆவியின் பகுத்தறிதல் மிக மிக அவசியமான காரியம். அது எல்லாருக்குமே அவசியம். சிலருடைய லைஃப்ல ஐயா அவரை நம்பி நான் 100,000 கொடுத்தையா, பழகும் பொழுது நல்லா பழகினாரியா, ரொம்ப நல்லவர் நினைச்சு கொடுத்தையா, கொடுத்த காசு திரும்பி வரலையா, பழகும் பொழுதே உனக்கு தெரியவில்லையாமா, நீ எங்க போச்சு ஆவியின் பகுத்தறிதல், திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது நல்ல குடும்பம் என்று திருமணம் பண்ணி கொடுக்கிறார்கள், திருமணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு குடும்பம் ரெண்டாய் பிரிகிறது, போராட்டங்கள் ஆவியிலே பகுத்தறியதை விட்டு விடுகிறோம், ஆவியில பகுத்தறிய திருமையை பெற்றுக் கொண்டுகிற பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது இன்ன ஆவி உடையவர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அனன்யாவும் சபிராலும் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொள்ளும்படிக்கு எண்ணம் கொண்டதை ஆவியிலே பகுத்தறிந்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஏமாந்துடுறாங்க. பெங்களூர்ல ஒரு சபைக்கு 3 நாட்கள் கன்வென்ஷன் போயிருக்கும் பொழுது சில வீடுகளுக்கு ஜெபிக்க அழைத்தார்கள். அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் இருந்தா நன்றாக தீர்க்க தரிசனம் உரைப்பா, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நினைத்து நம்பி விடாதீர்கள். மனவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, I'm just talking very open. ஏன் சொல்றேன்னா, prophecy is not important, fruit is most important. தீர்க்கதரிசனம் முக்கியம் அல்ல, ஆவியின் கனிதான் முக்கியம். சொல்ல மாட்டீங்களே? கனி உள்ள ஆத்மாவா, கனி உள்ள விசுவாசியா, கனி உள்ள ஊழியரா, இதை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சுனேமியா சொல்லுகிறார், நம் இடத்தில் வந்து போகிற அந்த மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான் என்பதை நான் காண்கிறேன், ஆகையினாலே அவருக்கு என் வீட்டின் மேலே ஒரு அறையை கட்டி, ஒரு கட்டிலை வைத்து, ஒரு நாற்காலியை வைத்து, ஒரு மேஜையை வைத்து, ஒரு குத்து விளக்கை வைத்து வருகிற தீர்க்கதரிசிக்கு ஒரு அறையை கட்டி கொடுக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நம்மளா இருந்தா மேல ஒரு வீடை கட்டி ஆண்டவரே இந்த வீட்டை வாடகைக்கு விட்டால் ஒரு மாசம் எவ்வளவு கிடைக்கும், இப்ப இருக்கிற சென்னை விலைவாசிக்கு 5,000 கிடைக்கும், 5×12 மொத்தம் எவ்வளவு, 60,000, ஒரு வருஷத்தில் என்னை 60,000 ஆசீர்வதிக்கிறேன், அதே 2 வருஷம் ஆகும்போது 120,000, இதை பேங்க்ல போட்டு பிக்சட் டெபாசிட்ல போட்டா ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கூடும், இப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பண்ணுவோம் பண்ண மாட்டோமா? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்களே? சொல்ல மாட்டீங்களே? கரெக்டா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? இவை மேல்வீட்டரையை கட்டினார் யாருக்காக? ஒரு தீர்க்கதரிசிக்காக. ஏன்? வந்து போகிறவர் பரிசுத்தவான் என்பதை காண்கிறேன். ஆவியின் கனி அவருக்குள் எலிசாக்குள் இருந்ததை இவர் ஆவியை அறிந்து கொண்டார், பரிசுத்தவான் என்பதை கண்டார். ஜாக்கிரதையம்மா, ஆவியிலே பகுத்தறிதல் மிக அவசியம். அந்த வீடுகளிலே செபிக்க போகும் பொழுது அந்த வீட்டார் சொன்னார்கள், இதற்கு முன்பதாக ஒரு போதகர் இருந்தார் ஐயா, அவர் நல்லா தீர்க்க தரிசனம் உரைப்பார், எல்லாருக்கும் சொல்லி உங்க வீட்டை எழுதி கொடுங்க, இடத்தை எழுதி கொடுங்க, இதை வித்து கொடுங்க, எல்லா காசையும் வாங்கிட்டு மெட்ராஸ் பாஸ்ல சொல்றேன், கோச்சி கூடாது, ஆட்டையை என்ன சொல்லுவாங்க, ஆட்டையை போட்டு போயிட்டாரா? நமக்கு இது வர மாட்டேங்குது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். நம்பினவர்கள் ஏமாற்றப்பட்டார். இன்றைக்கு அவர்கள் வாடகை வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சொந்த வீட்டை விட்டுவிட்டு பெங்களூர் பெற்ற தொண்டை விலைவாசி எப்படி என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் விடுபட முடியாமல் தவிக்கிறார்கள். ஆவியில் பகுத்தறிதல் மிக அவசியம் சிஸ்டர். மேபி servant of God or maybe a believer, that's not a matter. We have the designing spirit, which is most important to each and every individual. பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியின் பகுத்தறிதலை. காலம் கடைசி, ஆவியிலே பகுத்தறிங்கள். ஒரு மனிதனுக்குள் 3 விதமான காரியங்கள் இருக்கும். 1, சுத்த ஆவி, சுத்த மனசாட்சி, சுத்த இருதயம். அது இல்லாவிட்டால் அசுத்த ஆவி, அசுத்த மனசாட்சி, அசுத்த இருதயம். வெளியில நன்றாக சிரித்து பேசி பழகி கலகலகல என்று இருப்பார்கள். நம்மளும் எவ்வளவு நல்ல மனசு கலகலன்னு இருக்கிறார், மனசுல கள்ளங்கவடமே இல்ல, அப்படியே நம்பி விடுகிறார்கள். இறுதியிலே ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு வாலிப சகோதரி வந்து சொல்கிறார், 8 வருடமாய் ஒருவனை நேசித்தேன், அவன் என் திருமணம் பண்ணுவான் என்று நினைத்தேன், இப்பொழுது அவனுக்கு போன் அடித்தால் கூட எடுக்கிறது இல்ல, செல் நம்பரையும் மாத்தி விட்டான், கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்தேன், அவனை தெரு சந்தியிலே சந்தித்து அவனை பிடித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது போடி என்று சொல்லிவிட்டான். ஆவியில் பகுத்தறிதல் அறியாமல் 8 வருடமாய் பழகி ஏமாற்றப்பட்டிருக்கிறவர்கள் அநேகம் உண்டு. வெளித்தோற்றத்தை வைத்து யாரும் அறிந்து கொள்ள முடியாது சிஸ்டர். வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவர் அறிந்து கொள்ள முடியாது. அந்த நபரை வைத்து உள்ளத்தில் ஜெபியுங்கள், எப்படிப்பட்ட நபர், பழகலாமா வேணாமா, சேரலாமா வேணாமா, ஒட்டலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேறலாமா, இந்த காரியத்தை அவரோட சேர்ந்து செய்யலாமா வேணாமா. ஆவியில் பகுத்தறிதலை அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு செய்து பாருங்கள். சகலத்திலும் ஜெயம் எடுத்து வாழ கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே? நிறைய பேர் நம்பி ஏமாந்துடுறாங்க. நல்லவர், ஐயோ அவர் பிலீவர், அவர் நல்ல இந்த சபைக்கு தான் போறாரு, எந்த சபைக்கு போனாலும் சரி மனிதன் மனிதன் தான். சொல்ல மாட்டீங்களே? மனிதன் மனிதன் தான். ஆமீன். சொல்ல மாட்டீங்களே? ஐயா சகோதரனே சகோதரி, ஆவியின் பகுத்தறிதல் அவசியம்.
ஏன் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை எல்லாரும் பார்க்கலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுகிறேன். ஒரு சிலர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷமா எடுத்துக்கொள்கிறவர்களும் உண்டு, ஒரு சிலருக்கு ஐயோ என்ன குத்திர மாதிரி பேசுறாரு என்று வருத்தப்படுகிறவர்களும் உண்டு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் தேவன் உங்களை பிரியப்படுத்த அனுப்பவில்லை, வானத்தின் பூமி உண்டாக்க அவரை பிரியப்படுத்த தேவன் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசன கூடாரத்துக்குள் கால் வைக்கிற பிள்ளைகளுக்காய் இந்த நாள் முதல் கொண்டு அடுத்த ஜூன் 15 வரைக்கும் நான் ஜெபிக்காத நாட்கள் கிடையாது. ஒவ்வொரு ராத்திரியும் ஆண்டவரே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேல ரத்தம் தெளிக்கிறேன், உங்களுடைய முகங்களை எல்லாம் என்னுடைய மெமரி டிஸ்க்ல ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். 2 மாசமா வரல அந்த 2 குடும்பத்தின் பிள்ளைகள், அவங்க நான் பார்த்துதான் இருக்கிறேன். கத்தர் பன்னீர்செல்வமுடைய சகோதரர், அவங்களுக்கு நான் ஜெபிக்காத நாட்கள் கிடையாது. அந்த சகோதரி கத்தருக்கு ஜெபிக்காத நாட்கள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்கிறதுண்டாமா, உங்க பேர் எனக்கு தெரியாது, உங்க முகவரி எனக்கு தெரியாது, உங்க வீட்டுக்கு நான் வந்ததில்லை, உங்களை நான் பார்த்து பழகினதில்லை, ஒருமுறை வந்து போனாலும் எத்தனை நாட்கள் கழித்து வரும் பொழுதும் இந்த சகோதரி வெகு நாட்களை காணவில்லை என்று உள்ளத்தில் நினைத்து ஜெபிக்கிறது உண்டு. பரலோகம் அதிகாரியும் சிலரை சொப்பனத்தில் காண்பிப்பார், சிலர் சொப்பனத்தில் காண்பிக்கிறவர்களுக்கு நான் ஜெபித்து உள்ளத்தில் ஜெபித்து முடிப்பேன், அவங்க டெலிபோன் நம்பர் எனக்கு தெரியாது, ஆனாலும் ஜெபிக்கிற நாட்கள் உண்டு. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? பேருக்கு பெருமைக்கு முகசுதிக்கு அல்லையா, எதற்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமா இருக்கும் தெரியுமா? எழுதி கொள்ளுங்கள் ஐயா, Note it down, my sir. It's a prophetic word. இது தீர்க்கதரிசன வார்த்தை. உண்மையுள்ள விசுவாசிக்கும் வாய்மாலமான விசுவாசிக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற காலம் இது. உண்மையுள்ள விசுவாசிகளுக்கும் வாய்மாலமான விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற காலம் இது. கர்த்தருக்காய் உண்மையாய் பாரத்தோடு தாகத்தோடு தேவனுக்காய் ஓடுகிற ஊழியர்களின் விசுவாசிகளையும் கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்தி மலை மேல் இருக்கிற பட்டணமாயும் விளக்கு தண்டி மேல் இருக்கிற விளக்கை கர்த்தர் வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.